ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்லேருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் இப்போ இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் ஸ்மார்ட் ஃபோன். அதாவது நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ட்ரோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆண்ட்ராய்டாகவும் ஐ மீன் ஐஓஎஸ் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம ஐஃபோன்லேருந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த லைக் பட்டனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஆல் பட்டனும் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஐஃபோன்லேருந்து ஒரு சூப்பரான ஃபோன் கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. ஐஃபோன் ட்ரோன், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருக்காங்க. அதோடய வீடியோ, அதாவது சைட்லேருந்து நாலு, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரோன்ஸ்லாம் அந்த மாதிரி நாலு. இந்த மாதிரி நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பட்டன் மூலமாக நம்ம ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ரோன் ஷேப்பில், அதாவது நாலு மோட்டர்ஸ் வெளில வரும். கீழே இருக்கிற கேமரா மவுண்டட் ஆகி வெளியில் வரும். அது வெளியில் வந்ததுனால கேமராவாக இருக்கும். இப்போ நம்ம அது உள்ள ஆப்பில் நம்ம எந்தெந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி வரணும், அதை நம்ம செட் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபோனில் அந்த வீடியோவை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச், அதாவது ஆப்பிள் வாட்ச்லையும் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரோனு சொல்ல முடியாது, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளைங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அதாவது இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, கனாக ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சரூபா வரும். பேண்டாமே ஒரு 2,40,000 வருது. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 4 லேக்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். எப்படி அது உருவாக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதை நம்ம ஸ்மார்ட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, கீழே விழுந்தால் கூட உடையாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனா? எப்படி இங்கே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூ டெக்னாலஜி? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஆப்ஸ்ட்ராக்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் ஃபுல்லாகவே ஆப்ஸ்ட்ராக்ட் மெட்டீரியல், அதாவது ஒரு லெதர் மாதிரி மேக் ஆகி நம்ம கீழே விழ சொல்ல சாஃப்ட் ஆகிட்டு திருப்பி அதை கீழே ஈக்குவலாக பட்டுட்ட பிறகு நம்மளுக்கும் அது டிஸ்பிளேவாக தெரியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு வேரியண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒயிட் அண்ட் பிளாக். இந்த ரெண்டு கலரும் ரொம்பவே நல்லதாக இருக்கும், கூடவே நிறைய கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன தான் இதே மாதிரி இன்னொரு ஃபோனையும் கண்டுபிடிக்கலான் இருக்காங்க. அதாவது நாலு கார்னர்லேருந்து ஒரு மோட்டர் மாதிரி வச்சுட்டு கீழே விழ சொல்ல அந்த காற்று மூலமாக நம்மளோட ஃபோன் நின்று கீழே சேஃபாக லேண்ட் ஆகிடும். அது பேர் பேராஷூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஃபோன் 5. ஐஃபோன் 5லாம் நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஐஃபோன் 5 நியூவாக கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. அல்ட்ரா த்ரின் டிசைனோட 4.2 மில்லிமீட்டரில் ஒரு சைஸில் இருக்குது. இதில் 3D ரியர் கேமரா, அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு கூட நம்ம 3D வியூ பண்ணிக்கலாம், அதாவது 360 வியூ இதில் பண்ணிக்கலாம். செல்ஃபிலையும் 3D வியூ இருக்குது. செகண்ட் ஸ்லைடிங் ரெட்டினா டிஸ்பிளே 4.5 இன்ச்சஸ்லேருந்து நம்மளுக்கு 6.2 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். பின்னாடி ஒரு கிக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லேப்டாப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஐபேட் ப்ரோவில் இருக்கிற மாதிரி இதை லேப்டாப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே லேசர் டிஸ்பிளே, ஐ மீன் லேசர் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து லேசர் வரும், நம்மளுக்கு கீபோர்டெலாம் தேவைப்படாது. ரொம்பவே சம டெக்னாலஜி நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில். ஓகே, இதை நம்ம திருப்பி ஒரு ஐபேட் மினியாக நம்ம மாற்றிக்கலாம், ஐ மீன் ஃபோனாகவும் மாற்றிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். ஓஎஸ் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. இதோட இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ், 3D கேமரா, 3D ஸ்லைடிங், 60 இன்ச்சஸ் லேசர் கீபோர்ட், கிக் ஸ்டாண்ட், இந்த நாளுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய ஃபோன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரியல்மி, ஓப்போ, விவோ இந்த ஃபோன்ஸ்லேருந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது டெக்டா மச்சான் யூடியூப் சேனல். பாய்.